தமிழர்களுக்கும் தலை வணங்கி இந்த இனிய மக்கள் மன்றத்தின் கவிதை மன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கும் புலவர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கும் ஐயா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் அவையோருக்கும் சபையோருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு வழங்கப்பட்ட செய்யும் பொருளே தெய்வம் என்ற சின்ன கவிதையை வாசிக்கின்றேன். தூய்மையாளர்கள் தலைப்பு. உன் அழுக்கை சுமப்பவனை குப்பைக்காரன் என்கின்றாய். உன் அழுக்கை சுமப்பவனை குப்பைக்காரன் என்கின்றாய். உன்னை நலம் செய்யும் மருத்துவனை கண்டு ஒதுங்குகின்றாய். உன்னை நலம் செய்யும் மருத்துவனை கண்டு ஒதுங்குகின்றாய். உன் அசுத்த கழிவுகளை தூய்மை செய்வனை கண்டதும் மூக்கை பொத்துகின்றாய். உன் அசுத்த கழிவுகளை தூய்மை செய்பவனை கண்டதும் மூக்கை பொத்துகின்றாய். உன்னை விடுக்கு செய்யும் சலவைக்காரனிடம் காசை எட்ட வீசுகிறாய். உன்னை விடுக்கு செய்யும் சலவைக்காரனிடம் காசை எட்ட வீசுகிறாய். கொரோனா தொற்றில் தோழர்களும் உறவுகளும் நாய்களும் காக்கைகளும் ஒடுங்குகின்ற போது உன் வாசல் வரை உன் குடும்பத்தை காத்த வீரனை இன்று கோழையாக்கி கண்டாய். உன் வாசல் வரை உன் குடும்பத்தை காத்த வீரனை கோழையாக்கி கண்டாய். கால் கழுவி மலர் தூவி பணம் பிடித்துக் கொண்டாய். அன்று கால் கழுவி மலர் தூவி பணம் பிடித்துக் கொண்டாய். இன்று உன் கால் தூசி இவனென புறப்பேசுகின்றாய். தாய்மையை கூட பாசத்தால் காக்கலாம். நம் தாய்மையை கூட பாசத்தால் காக்கலாம். இந்த தூய்மையாளன் தன் உயிர் கொடுத்து உன்னை காப்பவன். உன்னை தூய்மை செய்பவனை குப்பையாக்கினால் நாளை நீயே குப்பையாவாய். செய்யும் தொழிலே தெய்வம். பலர் செய்யாத தொழில் செய்யும் தூய்மை பணியாளரும் தெய்வமே.